அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை கேளு. லெட் மீ டெல் எ குட்டி ஸ்டோரி. பே அட்டென்ஷன், லிசன் டு மீ. இஃப் யூ வாண்ட் டேக் இட் ஆர் எல்ஸ் பே அட்டென்ஷன், லீவ் இட் பேபி. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. ஆல்வேஸ் பி ஹாப்பி. டிசைன் டிசைனா ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ. கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி. அனைவருக்கும் வணக்கம். நான் மிருதுலா. இவங்க வந்து என்னோட கசின்னு. இவங்க இன்னைக்கு இவங்க தான் கதை சொல்ல போறாங்க. இவங்க பேரு பிரதீக்ஷா. இவங்க என்னோட இன்னொரு கசின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பிரதீக்ஷா. நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட பேர் என்னன்னா விம்பால் வந்த விளைவு. ஒருத்தங்க அவங்க பேர் வந்து வணிகன். அவங்க மூட்டையெல்லாம் குதிரையில ஏத்திட்டு போய் அவங்க சொல்ற இடத்துல வைக்கிற வேலையை செய்யறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு குதிரையை அங்க கட்டி வச்சுட்டு இவங்க ஓய்வு எடுக்க போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வீரன் ஒருத்தவங்க வராங்க. அவங்க குதிரை எடுத்துட்டு அவங்க வந்து அந்த குதிரை பக்கத்துல கட்டுறாங்க. அதுக்கு வந்து அந்த வணிகன் சொல்றான், வேணாப்பா இங்க கட்டாத, இந்த என் குதிரை வந்து ரொம்ப மரட்டானது, நீ கொஞ்சம் தள்ளி கட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் இங்கதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நானும் விட்டு சரி சரி நீ என்னது பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போய் படுக்கிறாங்க. அப்போ வீரன் வந்து அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அந்த வணிகனோட குதிரை வந்து வீரனுடைய குதிரைய எட்டி வச்சிருச்சு. இப்போ வீரன் வந்து எழுப்புறான். எழுந்துரு இவன் குதிரை வந்து என் குதிரைய எட்டி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறான். காசு குடுன்னு கேக்குறான். இல்ல இல்ல நான் தரமாட்டேன், நான் முதலே சொன்னல இங்க கட்டாத, நான் வேற இடத்துல கட்டுனேன். சரி வா பஞ்சாயத்துக்கு போலான்னு ரெண்டு பேரும் போறாங்க. அப்ப வீரன் சொல்றான், தலைவர் இவங்க வந்து இவங்களோட குதிரை வந்து என்ன என் குதிரைய எட்டி உதச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காசு கொடுனா தரமாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வணிகனை வந்து கேக்குறாங்க, என்னப்பா அவங்க குதிரை வந்து இவங்களை எட்டி இவனுடைய குதிரைய எட்டி உதச்சிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. பேசாம கவனம் நிக்கிறான். நீனா ஊமையா பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல தலைவரே நான் ஊமை இல்ல, நான் முதலே சொன்னேன் இங்க கட்டாதீங்க அங்க கட்டுங்க, என் குதிரை வந்து ரொம்ப மொரட்டானது, அவங்கதான் கேக்காம கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா வீரன் கிட்ட கேக்குறாங்க. ஆமாவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நீ போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவரை எனக்கு காசை கொடுக்கல அப்படின்னு. உன் குதிரை வந்து இவன் முதலே சொன்னால நீ ஏன் காட்டின அப்படின்னு கேட்குறாங்க. சரி அவனும் போயிட்டான். இல்லை இந்த கதையோட மாறல் என்னன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்க பொருளுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், அதனால அவங்க சொல்கிறத கேட்கணும். நன்றி வணக்கம்.